எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் இயேசுவோடு பேசு, டாக் வித் ஜீசஸ் என்ற அந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மெல்லாம் இணைந்து இயேசப்பாவுடைய கிருபையான வார்த்தைகளை காலை பொழுதில் தியானம் செய்து அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க இயேசப்பா நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அநேக சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எங்களோடு கூட பேசினார், கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறீங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இயேசப்பா நம்மோடு கூட பேச விரும்புகிற தலைப்பு, குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசு. இயேசப்பா உங்களுடைய என்னுடைய நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்றும்படியாக விரும்புகிறார். இது எப்பொழுது சாத்தியப்படும்? இது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும்? உபாகமும் 8:1 தொடங்கி 10 வரைக்கும் வாசித்து பார்ப்போமே. ஆனால் அதில் 8:1 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் இருக்கிற தேசத்தில் செழிப்போடு நிறைவோடு வாழும்படியாக விரும்புகிற பட்சத்தில் நீங்களும் நானும் இயேசப்பா கிருபையாக தந்திருக்கிற இந்த வேத வசனத்திற்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டுமா? இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பூரணப்படும் பொழுது இயேசப்பா தருகிற நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், 8:1 தொடங்கி 10 வரைக்கும், குறிப்பாக 8:9-10 கர்த்தர் எப்படி நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேத வசனம் உண்டோ? இன்னும் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். 6:38 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Give, it will be given back to you. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் வாழ்ந்து நம்முடைய கரத்தில் இருக்கிறவைகளில் பாகங்களை எடுத்து பிரித்து வைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைவான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, குறைவுகளை நிறைவாக்க இயேசப்பா விரும்புகிறார். வேத வசனம் உண்டோ? மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற இதயம் உண்டோ? இருக்குமே. ஆனால் கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி செழிப்பான பாதையில் உங்களையும் என்னை நடத்துவேன் என்று சொல்லி இந்த காலை பொழுதில் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை நேரத்தில் நாங்கள்லாம் இணைந்து குடும்பமாய் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இயேசப்பா நீங்கள் தருகிற அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதம் அருமையாக சொல்லுகிறது சுவாமி, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறிவிடும் எப்பொழுது உம்முடைய வசனத்தில் நாங்கள் வேறு கொள்ளும் பொழுது. அந்த வசனத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது, எங்களிடத்தில் இருக்கிறத பகிர்ந்து மற்றவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கும் பொழுது நிறைவை நாங்கள் கண்டுகொள்வதற்கு அது உதவி செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிருபையின் அபிஷேகத்தினால, அலங்காரத்தினால, அப்படிப்பட்ட காரியங்களினால எங்களுடைய வாழ்க்கையை இயேசப்பா நீங்கள் அலங்கரித்து ஆசீர்வாதத்தையும் நிறைவுகளை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியா எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா நீங்கள் அப்படியே செய்கிறபடினாலும் மக்க நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.